ஹாய் காய்ஸ், இந்தியாவில் தலப்பக்கட்டு பிரியாணின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பிரான்ச்சாக இலங்கையில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த தலப்பாட்டு பிரியாணின்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டு சாப்பிட்டு அவங்களோட சாப்பாடு எப்படி இருக்குன்றது தான் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், நாங்கள் வந்திருக்கு தலப்பாக்கட்டு பிரியாணி ரெஸ்டாரண்ட்டுக்கு தான். அவங்களோட ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குது, உள்ள அவங்களோட மெனு ப்ரைஸஸ் எப்படி இருக்குன்றலாம் வாங்க சொல்லலாம். ஆர்டர் பண்ணுற ஆர்டர் புக்கை கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எங்களோட என்ன சாம்பாடுங்க இருக்குன்னு. இதே இவர் தான் ஓனர்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் அவங்களோட ஃபேமிலி, தலப்பாக்கட்டு பிரியாணியோட ஃபேமிலின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களோட வெஜிடபிள் சூப்ஸ் இருக்குது, நான்வெஜ் சூப்ஸ் இருக்குது, வெஜிடபிள் ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறையா டிஷஸ் இருக்குது. வெஜிடபிளில் சிக்கன் ஸ்டேட்டஸ், ஒரு சிக்கன் சம்பந்தமான சிக்கன் சில்லி, சிக்கன் 65, கறி சிக்கன் 65, சீ ஃபுட்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றது சீ ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தா விளங்க உங்களுக்கு ஃபோட்டோவில். மற்றது ஆட்டுக்கறியெல்லாம் இருக்குது, ஆட்டுக்கறி சம்மந்தமாக ஆடு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷஸ்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா விளங்க ஒவ்வொரு ப்ரைஸ்லாம். எக் ஐட்டம்ஸ், முட்டை சம்மந்தமான நிறைய இதுங்களும் இருக்குது. முட்டை கறி, முட்டை ஆம்லெட், ஆஃப் பாயில், அந்த மாதிரிலாம் நிறைய சாமான் இருக்குங்க. இதில் சில்லி சம்மந்தம், ஃப்ரெஷ் ஆஃப் த கில் கிரில் சிக்கன் சம்மந்தமான விஷயங்களும் இருக்குது. இதில் மற்றது சைவ சமையல், சைவம் சாப்பிட்ற அந்த பன்னீர் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருக்குது. நான்வெஜ் ஐட்டம்ஸில் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கறி, மற்றது சுட சுட கோழி குழம்பு. பேரை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஒவ்வொரு அந்த இதில் டிசைன்கள் வச்சுருக்காங்க. நம்ம ரைஸ் ஐட்டம்ஸ், நூட்லீஸ் இருக்குது. மற்றது இது தான் நம்மளோட லெஜெண்ட்ரி, அதாவது த லெஜெண்ட்ரி ஆஃப் பிரியாணி. இதில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுற ஐட்டம்ஸ் இருக்குது. என்னென்னா தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி தான் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 850 ரூபா வருது. இதை நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுக்க போகிறோம், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் வந்தோடனே. வேறு ஐட்டம்ஸ், ஜூஸ் ஐட்டம்ஸ், மற்றது சப்பாத்தி, ரொட்டி, ஜூஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. இங்கே வந்தால் நல்லா டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஹாய் காய்ஸ், இப்போ தான் வாழையிலே வச்சுட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு. இப்போ வாழையிலேருந்து தான் இங்கே சாப்பாடு மிச்சனா. இப்போ வாழைநல சாப்பாடு சாப்பிட போகிறோம். வாங்க பார்ப்போம் சாப்பாடு வந்தோடனே எப்படி இருக்குன்றத. ஹாய் காய்ஸ், பிரியாணி வந்துருச்சு. வாங்க பிரியாணியை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். சரியா, பிரியாணி வாங்கியாச்சு, பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. லெக் பீஸ் பிரியாணி தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. சுட வந்துருக்கு. ஆவி பறக்குது. பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குன்றது. லெக் பீஸ் தான் போட்டுருவாங்க. அடுத்து ஒரு கிரேவின்னு இருப்போம், லைட்டாக ஊற்றிட்டு. ரைத்தாவை போட்டிருக்காங்க, ரைத்தாவை சாப்பிட்டு போட்டோம். லைட்டாக இருக்குவோம். தயிர் அவ்வளோக்கு நான் சாப்பிட மாட்டேன், இருந்தாலும் லைட்டாக சாப்பிட்டு பார்ப்போம் கிரேவி எப்படி இருக்குன்றத. அப்பா செம்ம சூடாக இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. சூப்பராக இருக்குது. நெய் நல்லா ஊற்றிருக்காங்க, அது விளங்குது. அது ஊற்றிருக்குது, அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்தியன் டேஸ்ட் அப்படியே விளங்குது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ஆ
நாங்கள் சாப்பாடு வந்து சாப்பிட்ருந்தோம், நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. மற்றது இந்த ஹோட்டல் மேனேஜரோட கைச்சிட்டு தான் வந்திருந்தோம். அப்புறம் அவர் வந்து எங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ஒரு டிஷ் ஒன்று கொடுத்துருந்தார். என்னென்னா ஜிகர்தண்டா ஒன்று அவர் கொடுத்து விட்ருந்தார். நான் கேட்கவே இல்லை, ஆனால் அவர் கொடுத்துருந்தார். ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லாவே இருக்குது ஜிகர்தண்டா. எப்படி இருக்குன்னா நம்முடைய எங்கரால் அடித்த இது இந்த யோக ட்ரிங்க், மேங்கோ யோக ட்ரிங்க் மாதிரி இருக்குது. அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது. சரி, பாப்போம், குடிச்சிட்டே சொல்கிறேன் உங்களுக்கு மிச்சத்தை. ஒரு முறை ட்ரை, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்குது. இங்கே உள்ள சாப்பாடு ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இவங்களோட அந்த சர்வீஸ் இதுவும் வந்து நல்லா தான் இருக்குது. டைமுக்குள்ளே அந்த லேட் ஆகுறதெல்லாம் அவ்வளோ லேட்லாம் இல்லை. நார்மலாக நீங்கள் உட்காந்தே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே வந்துடுது சாப்பாடு. மற்ற கடைகள், ஒவ்வொரு கடைகளில் நீங்கள் லேட்டாகவும்னு யோசிக்கலாம், ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஹாய் காய்ஸ், இங்கெல்லாம் வந்து நாங்கள் சாப்பாடு சாப்பிட்ருந்தோம் தலப்பாக்கட்டியில். நல்லா இருந்துச்சு சாப்பாடு. மற்றது அங்கே இவர் நம்மளுக்கு மேனேஜர் வந்து வீடியோ எடுக்க போகிறோன்னு சொன்னோம். அப்படி சொல்ல அவரும் மேலே நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஜிகர்தண்டா ஒன்று கொடுத்து அனுப்பியிருந்தார். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஜிகர்தண்டா. நான் ப்ரைஸஸ் எல்லாம் நான் வந்து ஒரு பில்லை வந்து ஃபோட்டோ பிடிச்சி உங்களுக்கு பக்கத்தில் போட்டிருப்பேன், வேளாங்கோவினே. மற்றது இந்த மாதிரி தான் ப்ரைஸஸ் வருது. நாங்கள் சாப்பிட்டு சாப்பாடு ப்ரைஸஸ் இதுதான். ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் காட்டுவோம். இந்த மாதிரி நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் குழும தமிழர்.